சென்னை மாநகராட்சிக்கு சொந்தமான பிராட்வே பகுதியில் இருக்கக்கூடிய உரிமம் இல்லாத உரிமத்தை புதுப்பிக்காமலும் வாடகையை நிலுவைத் தொகையாக நீண்ட மாதங்களாக வைத்திருந்த 70-க்கும் மேற்பட்ட வணிக கடைகளுக்கு சென்னை மாநகராட்சியின் வருவாய்த்துறை அதிகாரிகள் சீல் வைத்திருக்கிறார்கள். இன்று காலை முதலே இந்த அதிரடி நடவடிக்கை என்பது சென்னை மாநகராட்சியின் வருவாய்த்துறை அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் குறிப்பாக சென்னை மாநகராட்சிக்கு சொந்தமாக 15 மண்டலங்களில் 2500-க்கும் மேற்பட்ட கடைகள் என்பது மாநகராட்சிக்கு சொந்தமாக இருக்கிறது. அவற்றுக்கு உரிமம் என்பது அளிக்கப்பட்டு ஆண்டுதோறும் அந்த உரிமத்தை என்பது புதுப்பிக்க வேண்டும். அதே போல வாடகையை மாநகராட்சிக்கு அந்தந்த கடையின் அளவிற்கு ஏற்றவாறு வசூலிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் சென்னை பிராட்வே பகுதியில் தான் அதிக அளவிலான மாநகராட்சிக்கு சொந்தமான கடைகள் என்பது இருக்கின்றன. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வணிக கடைகளில் அந்த உரிமத்தை புதுப்பிக்காமலும் அந்த உறுப்பினத்தை முறையாக பெறாமலும் அதே போல அந்த வாடகையை நீண்ட மாதங்களாக செலுத்தாமல் குறிப்பாக ஒரு 3 முதல் 6 மாத காலத்திற்கான வாடகையை செலுத்தாமல் இருந்த 70 கடைகளுக்கு முதற்கட்டமாக சென்னை மாநகராட்சியின் அதிகாரிகள் சீல் வைத்து நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள். மொத்தமாக 30 லட்சம் ரூபாய் அளவில் இந்த பிராட்வே பகுதியில் இருக்கக்கூடிய 70 கடைகளிலிருந்து மட்டுமே நிலுவைத் தொகை இருப்பதாக சென்னை மாநகராட்சியின் அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். நகையை அடக வைக்க போறீங்களா? நிறைய ஜுவல்ஸ், அதுக்கு கொஞ்சம் காசு, அதுக்கு வட்டி கட்டி கட்டி எதுக்கு? ஆர்டிகா கோல்ட் கம்பெனில பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க. ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. ஸ்மார்ட்டா யோசிங்க. இனிமே நோ வட்டி. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. கால் 888-300-300.